திருச்சிற்றம்பலம் ஸ்ரீபத்மம் நேயர்களுக்கு வணக்கம். திருஞான சம்பந்த பெருமான் பாடிய கோளர் பதிகத்தில் அதனுடைய ஒவ்வொரு பாடலையும் அதனோட கூடிய விளக்கத்தோடு நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நான்கு பாடல்களை பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ ஐந்தாவது பாடலை பார்க்கலாம். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்ந்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்ந்த நோடும், மடவாழ்னா அம்பாள், அம்பாளோடு உடனாக காட்சி தருகிறார். நஞ்சனி கண்டன் எந்தை, நஞ்சை கண்டத்திலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறார். கொடிய விஷத்தை கண்டத்திலே தாங்குவது என்பது உயிர்கள் அனைத்தும் காக்கும் பொருட்டு சிவபெருமான் செய்த அருட்செயல்பாடாக இங்கே காட்டப்படும். அத்தகைய கருணையே வடிவான இறைவன் தன்னுடன் அம்பாலோடு கூடி நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் ரிஷபாவாகனத்தில் வந்தார் அப்படின்னு சொல்றார். துஞ்சிருள் வன்னி கொன்றை, கருத்த இருண்ட வன்னி இலைகளையும் கொன்றை மாலையும் தன் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும். வெஞ்சின அவுணர்னு கடும் சினத்தை உடைய அரக்கர்களிடம் இருந்தும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம், இடிமுழக்கத்துடன் கூடிய இயற்கை பேரிடர்களில் இருந்தும் நம்மை காத்தருள்வது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறத பார்க்க போனா ஒரு உயிரினத்திற்கு அதனுடைய மரணம் என்பது மூன்று வகையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறத சித்தாந்த சாஸ்திரம் சொல்லும். இதில் இந்த ஆதி பௌதீகம் அப்படிங்கிறது வந்து இயற்கை பேரிடர்களால் உயிர்களுக்கு வரக்கூடிய மரணம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதை பற்றி நிறைய பேசுது. அந்த வகையில் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும், ஐம்பூதங்களால் ஏற்படக்கூடிய அந்த மரணங்கள் கூட நமக்கு சம்பவிக்காது, அதனுடைய அந்த தாக்கத்தினால ஏற்படக்கூடிய துன்பம் கூட நம்மை வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஞ்சிடும் நல்ல நல்ல, அந்த பூதங்கள் கூட இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களை பார்த்து அஞ்சு அவை நமக்கு நல்லதையே செய்யும், நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இறைவனை வழிபடும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த ஐம்பூதங்கள் துன்பத்தையே தந்தாலும் இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அவை அஞ்சு நன்மையே செய்யும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாரு. இப்ப அடுத்ததாக ஆறாவது பாடலை பார்க்கலாம். வாழ்வரி அதலதாடை வரிகோவணத்தர் மடவாழ்தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோரு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வாழ்வரி அதலதாடை, ஒளி பொருந்திய கோடுகளை உடைய புலியின் தோலை தன்னுடைய ஆடையாக உறுத்தி இருக்கக்கூடிய சிவபெருமானை இங்கே சொல்றார். வரி கோவணத்தர், கோவணத்தை கௌபீனத்தையும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்றார். நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து, நான்மலர் அப்படின்னா அன்றைக்கு பூத்த வகை வகையான பூக்கள், வன்னி கொன்றை இந்த மாதிரியான பூக்களையும் நதியும் கங்கை நதியும் சூடி அம்பாலோடு கூடி உடனே வந்த பரமன் என் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி. இதில் ஏகப்பட்ட விலங்குகளை சொல்கிறார். கோளறி அப்படின்னா சிங்கம், உழுவைனா புலி. கோளறி உழுவையோடு கொலையானை கேளல், கொலையானைனா மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய யானை, கொலையானை கேளல்னா பன்றி, கொடுநாகமோடு நாகம், கரடி இந்த மாதிரியான விலங்குகளால் ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்தும் நம்மை காக்க வல்லது இந்த தேவாரம். இந்த பாடலில் பாடும்போது நமக்கு துன்பத்தை தரக்கூடிய அத்தகைய கொடிய மிருகங்கள் கூட நம்மை வந்து அணுகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த இதில் தர்றார். ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இயற்கை பேரிடர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஐந்தாவது பாடலில் சொன்னார். இந்த பாடலில் கொடிய மிருகங்களிலிருந்து அதனிடந்து வரக்கூடிய ஆபத்துகள் கூட நம்மை நெருங்காது, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாடலை பார்த்தோம். இந்த பாடலோடும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ல கொடுங்க. இனி அடுத்ததாக ஏழாவது மற்றும் எட்டாவது பாடலில் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.